ஸ்ரேயா, வா வா வா, என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்க? ஆமாக்கா, ஒரு குட் நியூஸ் எனக்கு ரெட்டிப்பு பலன் கிடைக்க போகுது. ரெட்டிப்பு பலனா? அது எப்படி? இங்க குழுல இருக்கிற எல்லாரோட கடனும் தள்ளுபடி செய்ய போறாங்கன்னு என்னோட ஃப்ரெண்ட் சரளாக்கு தெரிஞ்சவங்க சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க பான் கார்டு, ஆதார் அட்டை, வீட்டு முகவரின்னு கேவைசி ஆவணங்கள்ல மாற்றம் செய்து ஒரே நேரத்துல 2-3 கடன்களை வாங்கி தருவாங்க. அதுக்கும் இப்படி கடன் தள்ளுபடி கிடைக்க வாய்ப்பு இருக்கான். இங்க பாரு ஸ்ரேயா, இது போல விஷயங்களுக்கு வெளை போயிடாத, அப்புறம் உனக்குதான் நஷ்டம். அது எப்படி நஷ்டம்? முதல்ல நான் சொல்றத கேளு. இப்படி கடன் தள்ளுபடின்னு அறிவிப்பு எதுவுமே வரல. இது யாரோ ஒரு சிலர் பரவச் செஞ்சிருக்க வதந்தி. ரிசர்வ் வங்கி, அதாவது நம்ம ஆர்பிஐ, ஏற்கனவே இப்படிப்பட்ட பொய்யான தகவல்களை நம்ப வேணான்னு எச்சரிக்கை அவசியம்னு அறிவிச்சிருக்காங்க. ஐயோ, அப்ப கடன் தள்ளுபடி இல்லையா, நான் எல்லா தகவலையும் கட்டணுமா? ஆமா, கண்டிப்பா, அதுவும் சரியான நேரத்துல. இன்னொரு விஷயம், நீ ஒரு கடனை முழுசா கட்டாம இன்னொரு லோன் எடுக்கிறது ஆபத்தான விஷயம். கடன் வலையில உன்னை சிக்க வெச்சிடும். இதனால உன்னோட கிரெடிட் ஸ்கோர் பாதிப்பாகும். கிரெடிட் ஸ்கோர் அப்படினா என்னக்கா? எல்லா நிதி நிறுவனங்களும் அவங்களோட வாடிக்கையாளர்களோட கடன் இஎம்ஐ தகவல்களை கிரெடிட் பியூரோனு குறிப்பிட்ட நிறுவனத்தோட தொடர்ந்து பகிர்ந்துக்கிறாங்க. இந்த தகவலோட உதவியோட லோன் நிறுவனம் ஒவ்வொரு கடன் வாங்குறவங்களோட கிரெடிட் ஸ்கோரை கணக்கிடுது. கடனாளிகள் தங்கள் கடன் இஎம்ஐகளை சரியான நேரத்துல செலுத்தி அதிக கிரெடிட் ஸ்கோரை கொண்டிருக்காங்க. அதே நேரத்துல கடன் இஎம்ஐய சரியான நேரத்துல செலுத்தாத அல்லது முழுமை அடையாம செலுத்தும் கடனாளிகள் குறைஞ்ச கிரெடிட் ஸ்கோரை வச்சிருக்காங்க. ஏங்கா, இந்த கிரெடிட் ஸ்கோர் இவ்வளவு முக்கியமா? ஏனா உங்க கிரெடிட் ஸ்கோர் நீங்க பொறுப்பான கடனாளியா இல்லையான்னு காட்டுது. உங்க கிரெடிட் ஸ்கோர் குறைவா இருந்தா எதிர்காலத்துல உங்க கடன் நிராகரிக்கப்படலாம், இல்லாட்டி கடனுக்கான அதிக வட்டியை நீங்கள் செலுத்த வேண்டியிருக்கும். அக்கா, எனக்கு இதெல்லாம் இவ்ளோ நாள் தெரியாமலே இருந்தது. நல்ல வேலை நீங்க சொன்னீங்க. இன்னொரு லோனுக்கு ஆசைப்படாம இருக்கிற லோனை சரியா டைம்க்கு கட்டற, அதோட சரளா கிட்ட இந்த மாதிரி பொய்யான கடன் தள்ளுபடியை நம்ப வேணா, கேவைசி மாத்தி பல லோன் வாங்குற பேராசை பெருநஷ்டம்னு சொல்றேன். ரொம்ப நல்ல விஷயம் ஸ்ரேயா, நீ இப்ப சேர்றதுதான் சரி.